வந்திருக்க அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இப்ப இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு சீடர் அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா. நம்ம அந்த காலத்துல வந்து குருகுலத்துல போய் படிச்சாங்க, இப்ப அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அப்ப குருனா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுட்டு நம்ம வந்து நிறைய குருகள் குருமார்கள் என்ன சொன்னாங்களோ அதை வச்சு குருனா என்ன அப்படிங்கிற தத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். முதல்ல இந்த குரு சீடர் அந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் பேதம் கிடையாது. இப்போ கணவன் மனைவி குமரன் குமாரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குருக்கு ஒரு ஆண் பெண் சீடருக்கும் ஒரு ஆண் பெண்ணுன்னு பிரிக்க முடியாது. அப்போ நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா யார் வேணால் குருவாக இருக்கலாம். அதாவது அது பெண்ணாகவோ இருந்தாலும் ஆணாவோ இருந்தாலும் யாராலும் குருவாக இருக்க முடியும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்மளால் அங்கே போய் தான் கற்றுக்க முடியல. அப்போ குருக்கிட்ட நம்ம எப்படி அந்த ஞானத்தை பெறுறது? அந்த கால மாதிரி நம்மளால இருக்க முடியல இல்லையா. அப்போ குருக்கிட்ட எப்படி ஞானம் பெறுறது? இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க பசங்கள்லாம், பாடம் பார்த்தீங்கன்னா மொத்த பேருக்கும் ஒரே பாடம் தான் இருக்கும். ஏன்னா அது ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்குற பாடம், மொத்த பேருக்கும் ஒரே பாடம் தான் வடிவமைச்சிருக்காங்க. சொல்லப்போனால் அதுவே கூட சரி கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு தொழில சரியாக இருந்திருக்கும், நமக்கு தெரியாது மொத்தமாக ஒரு பாடத்தை கொடுக்குறோம். அதே போல் குருவும் ஒவ்வொரு சீடனுக்கான நிலையை பொறுத்து தான் அந்த ஞானத்தை கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே ஞானத்தை ஒரு குருவால் கொடுக்க முடியாது. ஏன்னா சீடர்கள் எவ்வளோ தூரம் தயாராக இருக்காங்க, சீடர்கள் என்பது நம்ம தான், நம்ம எவ்வளோ தூரம் தயாராகிக்கிறோமோ அந்த ஜீரணமாகக்கூடிய ஞானத்தை தான் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கு மேலே கொடுத்தா ஒன்று நம்ம ஜீரணமாகாத உணவு சாப்பிட்டா என்ன ஆகும், வயிறு சரியில்லாமல் போயிடும். அதே போல் ஜீரணமாகக்கூடிய ஞானம் மட்டும்தான் நமக்கு முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்கு மேலே கொடுத்தா பெயர் அடிச்சோம், அதனால குருவுக்கு தெரியும் அப்படிம்பாங்க. இப்போ குருவை நான் ஏன் பார்க்கலையே, அப்போ எப்படி அந்த குரு ஞானம் எனக்கு எவ்வளோன்னு அவருக்கு எப்படி புரியும்? அதுக்கு ஒரு அருமையான வார்த்தை சொல்கிறாங்க. சீடர்கள் எப்பொழுது தயாராக இருக்காங்களோ குரு அவங்களை தேடி வருவார். அப்போ சீடர்கள் எவ்வளவு தூரம் தயாராக இருக்காங்களோ அதற்கேற்ற குரு அவங்களை தேடி வருவார். ஓகேங்களா, அது குரு குரு எப்படி இருக்குன்னா நீங்கள் போகும்போது நான் சொல்கிறேன். இப்போ அந்த குரு கிட்ட நம்ம எப்படி கற்றுக்கிறது பாடங்களை? இப்போ முதலே சொல்லிட்டோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்படின்னு. இப்போ அதில் ஓஷோ அவர் சொல்கிறார், நிறைய அவர் ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்கார், நிறைய சொற்பொழிவு ஆற்றுவார். ஆனால் ஒரு வார்த்தை சொல்வார், நான் நிலாவை சுட்டி காட்டுறேன், நிலா அங்கே இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறேன். ஆனால் நீங்கள் நிலாவை பார்க்க மாட்டீங்க, என்னோடய விரலை தான் பார்க்குறீங்கன்னு சொல்வார். அதை நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற விஷயத்தை நம்மளால் முழுசாக வாங்கிக்க முடியல. நம்ம வந்து அந்த வார்த்தைகளே சிக்கிக்கும். வார்த்தைகள் முக்கியமல்ல, ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் இருக்க மௌனம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற. மௌனமா? மௌனம்னா அந்த காதலையே விழாதே. அப்போ எப்படி நான் அதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சிக்கிறது? அப்போ நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணும்போது மௌனத்துக்கு ஒரு அர்த்தம் புரியும். அதுக்கு புத்தர் வாழ்வு நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். புத்தரும் ஞானம் அடைஞ்ச பிறகு ஊர் ஊராக போய் நிறைய சத்சங்கமாக கொடுத்துருக்காரு. ஒரு சமயம் ஒரு பெரிய மீட்டிங், அவர் அமைதியாக உட்காந்துருக்கார், அவ்வளோ பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. எல்லாரும் என்னடா அவர் ஏதாவது பேசுவார் பேசுவாருன்னு காத்திருக்காங்க, அவர் பேசவே இல்லை. ஒரே ஒரு சீடர் மட்டும் சிரித்தார், அவர் பேர் மகா காஷ்யப்பர். அப்போ அவர் புத்தருக்கு புரிஞ்சிருச்சு, அதாவது புத்தரோட மௌனத்தை உள்வாங்கக்கூடிய சக்தி ஒரு சிலருக்கு இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னு மௌனமாக இருக்கும் போதே அவருக்கு கேட்டுருக்கு. உடனே தன் கையில் இருந்த தாமரப்பூவை அவர்கிட்ட கொடுத்து, இது ஒரு குரு வழி பரம்பரை மாதிரி நீ கொண்டு வரணும், நீ சத்சங்கம் பண்ணும்போது யார் உன்கிட்ட அந்த மௌனத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு அதை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது கொஞ்சம் தலைமுறை தான் வந்தது. அதில் கடைசியாக வந்தது யாருன்னு பார்த்தோம்னா போதி தர்மர். போதி தர்மருக்கு அப்புறம் அவர் சொன்னாராம், இனிமேல் மௌனத்தை வாங்கக்கூடிய சக்தி சீடர்களுக்கு இல்லை, அதனால இனிமேல் நம்ம ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும், அந்த சொன்னாலுடைய அவங்களுக்கு அது புரியாது. இப்போ வார்த்தையால் விளக்க முடியாது, ஏன்னா இந்த இறைத்தன்மைன்றது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டு. உங்களுக்கே தெரியும் நம்ம இறைவனை யாரும் சொல்ல முடியும், எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது, உருவங்களுக்கு அப்பாற்பட்டது, ஓசைகளுக்கும் அப்பாற்பட்டது.
அந்த ஓசைகளுக்கு அப்பாற்பட்டத வார்த்தைங்கிற ஓசையினால விளக்குகிறது ரொம்ப கஷ்டம். இப்ப நான் அதுல உங்களுக்கு எடுத்துக்காட்டு மாதிரி ஒரு மூணு குருமார்கள் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள முதல்ல சொல்றேன். அப்ப அந்த விஷயத்த வச்சு அவங்க எதை சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். குருஜி அப்படிங்கிற ஒரு பெரிய குரு மாதிரி இருந்திருக்கார், ஒரு ஞானி, ஓகேவா? அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு குருவை கூப்பிட்டு ஒரு சீடனா கூப்பிடுவாங்க, இந்த இடத்துல குழி தோண்டு அப்படிங்கிறார். அவரும் தோண்டிடுவார், சாயங்காலம் வந்து அந்த குழியை மூடிடுவார் அப்படின்னு அவரும் மூடிடுவார். ஏன் அப்படி செஞ்ச பார்ப்போம், அதனோட விளக்கத்தை பார்ப்போம். இன்னொரு தடவை என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய ஹால், நம்ம புத்தர் அமைச்ச மாதிரி ஒரு பெரிய ஹால் அமைச்சு எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆனா அவர் போல. மறுநாள் போயிருக்காரு, கொஞ்சம் பேர் போல, அவர் போல. மறுநாள் திருப்பி இருக்கு கூட்டம் அப்படின்னு இருக்காரு, திருப்பி கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, இது போல. இப்படியே 30 நாள் ஆயிடுச்சு. 30 நாளா அவர் போகவே இல்லை, ஆனா கூட்டம் இருக்குன்ற அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வருது. 30வது நாள் ஆகும்போது அந்த குருஜி பாராரு உள்ள வந்த உடனே உள்ள கொஞ்சம் பேர் தான், சொற்ப பேர் தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு மாசம் சொன்னா யார் இருப்பா, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. வந்த உடனே உள்ள போய் முதல்ல கதவை சந்திட்டாரு. அவர் ஏன் அப்படி பண்ணார், இன்னொரு ஒரு விஷயம் அவர் வாழ்க்கையில நடந்தது. அவர் ஒரு ஆசிரமம் நடத்திட்டு இருக்காரு, அங்க ஒருத்தவங்க சன்னியாசம் வாங்கிக்கலாம்னு வந்திருக்காங்க. நான் உங்ககிட்ட சன்னியாசியம் சேரணும் அப்படின்னு வந்திருக்காங்க. அவங்க ஒரு பணக்காரன், அவங்க போய் சந்திச்சிருக்காங்க. அவர் உடனே என்ன சொல்லியிருக்காரு, உன்கிட்ட இருக்க நகை, அந்த வைரம், இது எல்லாத்தையும் என்கிட்ட நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது ஆசிரமம் எல்லாம் அந்த மாதிரிலாம் விட்டுருப்பாங்க, துறவரானே நம்மகிட்ட இருக்க நகை பணத்தெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம். இவங்க ரொம்ப போயிட்டாங்க. அந்த ரொம்ப இன்னொரு பொண்ணு இருக்கு, இந்த மாதிரி அவர் கேட்குறாரு, நான் என்ன செய்யறது, நான் வந்தப்பையும் அப்படிலாம் கேட்டார், நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், மறுநாளே காலையில கூட்டி எல்லாத்தையும் எங்க திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானா, அப்படின்னா பயம் இல்லை போலன்னு சொல்லி போய் அந்த நகை பணத்தை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ராத்திரி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சரி தூங்கிடலாம், இருந்தாலும் தூக்கம் வரல, காலையில வந்து கொடுத்துருவாரு கொடுத்துருவாரு. காலையில பார்த்தா காணும், அன்னைக்கு ஃபுல்லாவே வரல. அப்ப இவங்கள்ட்ட சொல்றாங்க, எனக்கு என்னன்னு தெரியலையே, எனக்கு அப்படிதான் கொடுத்தாரு, சரி ஒரு மோசமான சாமியாரு, என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த மூணு நிகழ்வுகள் என் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்ப அடுத்த குரு பார்க்கலாம், யோகானந்த பரமஹம்சர். கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஆன்மீகத்துல வரும்போது முதல் படிக்க வேண்டிய நூலா அந்த நூலை சொல்லுவாங்க, யோகானந்த பரமஹம்சரின் சுயசரிதம். எனக்கு புக்கெல்லாம் படிக்க முடியாதுங்க, ரொம்ப நேரம் படிக்கிறது கஷ்டம், தமிழ்ல இருக்கு, கொஞ்சம் பெரிய புக்கு தான். எனக்கு கஷ்டம் அப்படின்னா அது தமிழ்ல ஆடியோவா வந்து, தயவு செஞ்சு அதை கண்டிப்பா கேளுங்க. ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சாப்டர் கூட கேட்கலாம், ஃப்ரீயா தான் இருக்கு, நம்ம ஆன்லைன்ல ஃப்ரீயா இருக்கு. நானே அப்படிதான் கேட்டேன், காதில் மாட்டிட்டு தான் ஒவ்வொரு சாப்டரையும் கேட்டேன், அதுக்கப்புறம் புத்தகம் வாங்கிட்டேன். அந்த புத்தகத்துல அவரோட கருத்துக்களும் அவரோட வாழ்க்கையே ரொம்ப அழகா இருக்கும். சில பேர் நினைப்பாங்க ஆன்மீகன்னா அப்படியே உட்கார வச்சுக்கோங்க போல, அப்படியே சிரிக்கக்கூடாது, அப்படியே அப்படியே சோகமா இருக்கணும் அப்படிங்கிறதா நிறைய பேருக்கு தாட்டா இருக்கு. அந்த புக்கை படிக்கும் போது அவர் எவ்வளோ அழகாக அந்த வாழ்க்கையை அவர் நடத்தியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா புரியும். இப்போ அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அவர் இதே போல ஆசிரமம் நடத்தியிருக்கும் போது வெளிநாட்டிலேருந்து ஒரு அம்மா வந்து அவர் ஆசிரமத்தில் தங்கியிருக்காங்க, ஓகேவா? அப்போ வந்து அவங்க அம்மா ஒரு லெட்டர் எழுதுறாங்க, அந்த லெட்டரை பார்த்தோன்னா அம்மாவை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஏன்னா அவங்க அம்மாவை பிரிஞ்சு இங்கே வந்து தங்கியிருக்காங்க. போய் கேட்குறாங்க, அனுமதி கேட்குறாங்க, அவர் தரமாட்டேன் அப்படிங்கிறார், உனக்கு அனுமதி தர முடியாது அப்படின்ட்டு. இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான், சரி ஆனா குரு சொன்னா மீறக்கூடாது. அப்ப அந்த காலத்துல அது மாதிரி இருந்தது, இப்போ அந்த வருஷத்துல அது கூட இல்லை, சரின்ட்டு அவங்க பேசாம இருந்துட்டாங்க. ஒரு 2-3 மாசம் கழிச்சப்போ அனுமதி கொடுத்துட்டாரு. இது ஏன் அப்படி பண்ணார், ஒரு குருவோட செயல்ல நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. அடுத்து கடைசியா ஒரு குருமார், நம்ம இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏதோ கிறிஸ்டியானிட்ட அவரோட நடத்தினாரு, ஒரு மதம் ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறோம். மதத்தை இயேசு ஒரு நாளும் ஆரம்பிக்கிறார், புத்தர் புத்த மதத்தை தான் ஆரம்பிக்கிறார். புத்தர் தன் கருத்துக்களை சொன்னார், பின்னாடி வந்தாங்க புத்த மதம்னு ஆரம்பிச்சார். அவர் எந்த இன்ஸ்டியூட்டையும் அவர் ஆரம்பிக்கிறார், அதே போல இயேசுவும் கண்டிப்பா எதையும் ஆரம்பிக்கல. ஆனா அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்ப்போம். இயேசு மறுநாள் சிலுவையில அறைய போறாங்க. இப்போ ஞானிகளுக்கு தெரியும் இல்லையா, தனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு.
லாஸ்ட் சப்பர், அதாவது கடைசி அந்த சாப்பாடு அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஒரு போட்டோ கூட உண்டு. அதுல அந்த இயேசுக்கு 12 சீடர்கள் இருந்திருக்காங்க. அந்த 12 சீடர்களோட கடைசி இரவு உணவை சாப்பிடுறாரு. சாப்பிடும் போது என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு அவங்க காலை இவரே கழுவி விடுறாரு. ஒவ்வொருத்தருக்கும் அவர் வந்து ஒரு மரியாதை பண்றாரு. அவங்க எல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க, இல்ல அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் காலெல்லாம் கழுவி விடுறாரு. ஏன் அப்படி செஞ்சார்? இப்ப இந்த குருமார்கள் அவங்க செயல் மூலமா என்ன சொல்றாங்க? நம்ம வார்த்தைகளை தாண்டி குருமார்களோட செயல்களை பார்த்தோம்னா ஈஸியா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப முதல் செயலுக்கு போவோம். குருஜி இப்ப அவரு குழி தோட சொன்னாருன்னு சொன்னார், மூட சொன்னாருன்னு சொன்னார். எதை சொல்ல வர்றாரு? அதுக்கு முன்னாடி குருஜி பாட்டையில நடந்த ஒரு விஷயத்த சொல்லுவோம். அவர் இந்த மாதிரி சின்ன பையனா, ஒரு 7-8 வயசு இருக்கும் போது அவங்க அப்பா இறந்து போற தருணத்துல இருக்காரு. அவரோட டெத் பெட் பக்கத்துல இருந்து அவங்க அப்பா அவருக்கு ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு குருஜி. என்ன அட்வைஸ் அப்படின்னா, யாராவது உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு பேசினா அதுக்கான ரியாக்ஷன் நீ 24 மணி நேரம் கழிச்சுதான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வாக்கு வாங்கிடுறாரு. சின்ன பையன், ஒண்ணு புரியல, இருந்தாலும் அப்பா சொன்னத சரி அப்படின்னு ஏத்துக்கிறோம். உண்மையிலே குருஜி பேர் நாணிய மாத்துறதே அந்த ஒரே ஒரு சத்தியம் தான், சரிங்களா? ஏன்னா நீங்க யோசித்து பாருங்க, யாரோ உங்களை திட்டுறாங்க, உடனே நம்ம கோபம் இல்ல கோபம் முடியாத நிலையில இருக்கும், அழுக வந்து கோபம் இல்லைன்னா அழுக வரும், இல்ல வேற எங்கேயாவது போய் இந்த கோபத்தை காட்ட தோணும். இப்ப ஒருத்தவங்க உங்களை திட்டாங்க, நீ இப்போ 24 நேரத்தை நீ ஒண்ணும் செய்யக்கூடாது அப்படின்னா என்ன ஆகும்? அந்த கோபம் அவ்வளவு நேரம் நிக்குமா? நிக்காது. அப்ப நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்தணும்னா முதல்ல தள்ளி போடணும் அப்படிங்கறத அவங்க அப்பா ஒரு சத்தியமா அவங்ககிட்ட வாங்க போய் குருஜி தன் வாழ்க்கையில அதை தொடர்ந்து கடைபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சு போச்சு, ஏன் அப்பா அப்பா அப்படி சொன்னாருன்றது புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உடனடியான அந்த ரியாக்ஷன் அவருக்குள்ள போகவும் அவர் நினைச்சா கூட அவரால் அந்த ரியாக்ஷனை கொண்டு வரவே முடியல. எல்லா சம்பவங்களையும் ஒரே போல பார்க்கக்கூடிய சக்தி அவருக்கு கிடைச்சிருச்சு. இப்ப குருஜி இப்ப அந்த குழிய மூணு வச்சதை பார்ப்போம். ஒருத்தர் சாமி சொல்றாங்க, அதாவது தன்னோட மகான் குரு சொல்ற அப்படின்னா முதல்ல கேள்வி கேட்காம செய்யக்கூடிய தன்மை நமக்குள்ள வரணும். ஏன் இந்த குழிய நான் சொல்றேன், ஏன் இந்த குழிய மூட சொல்றேன் அப்படின்ற ஒரு எண்ணம் கேள்வி கூட நமக்குள்ள வரக்கூடாது. இதன் மூலமா என்ன சொல்றாருன்னு அப்புறம் பார்ப்போம். அடுத்து என்ன செஞ்சாரு, ஒரு மீட்டிங் வச்சாங்க, ஏன் வரல அப்படின்னா கதவை சாத்தும் போது குருஜிக்கு ஒரு வார்த்தை சொன்னார், இவ்வளவு நாள் நீங்க எனக்காக காத்தில்ல, நான் உங்களுக்காக காத்திருந்தேன் அப்படின்னு. எவ்வளவு பொறுமையா, எப்ப வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒரு சீடர் காத்திருக்கும் போது அந்த சீடர் காத்திருக்கல, குரு அந்த சீடருக்காக நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல யாரும் கூட வரக்கூடாதுன்னு கதவை சாத்திருக்காரு. ஏன்னா அந்த பொறுமை இல்லாம இந்த ஆன்மீக பாதையில போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஓகேவா? அடுத்து மூணாவது இந்த நகை வாங்குது. அவங்க வந்து நகையை கொடுத்துடுவாங்க, முதல் கொடுத்தாங்க இல்லையா ஒரு பெண்மணி, அவங்களுக்கு உடனே ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது கொடுக்கும் போது அவளுக்கு எந்த எண்ணமும் இல்லை. குரு கேட்டுட்டேன், நான் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் அதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைச்சிருக்காங்க. அது உடனே கைக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யறோம், ஒரு செயல் செய்யும் போதே என்ன கிடைக்கும் திருப்பி ரிட்டர்ன் அப்படின்ற எண்ணம் இல்லாம நம்மளால செயல் செய்ய முடியல. அது நம்ம நினைச்சாலும் சரி இல்லைனாலும் சரி ஆள் மனசுல அது இருக்கு. அதனாலதான் நமக்கு போக முடியும். அன்பு செய்யும் போதே என்ன செய்யறோம், நான் உன்ன எவ்வளவு பாசமா இருந்தேன், கொஞ்சமாவது நன்றி இருக்கா உனக்கு இல்லையா, அட்லீஸ்ட் அன்பையாவது திருப்பி எதிர்பார்க்கிறோம். அன்பை வந்து ஒரு செயலா எதிர்பார்க்கிறோம், இல்ல ஒரு வார்த்தையா எதிர்பார்க்கிறோம், இல்ல அன்புன்றது வெறும் செயல் அப்படின்னு யாராவது நினைக்க முடியுதா? இல்ல. அந்த பாடத்தை அந்த குரு ஜிப் சொல்லித்தர, நீ ஒரு செயலை செய்யும் பொழுதே இதுக்கு என்ன ரிட்டர்ன் வரும், வந்துடுமா அப்படின்ற பலன்களை நீ ஞாபகத்தை வச்சுனா அந்த செயலுக்கான அந்த அழகு முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த செயல ஒரு அந்த என்ன சொல்றது அதுக்கான ஒரு விளைவே கிடைக்காது. ஏன்னா நீ பலனை எதிர்பார்க்கிற, அதை தானே பகவத்கீதை சொல்றாங்க, செயலை செய்யுங்க பலனை எதிர்பார்க்க. இது எப்படிங்க, நான் போய் வேலை செய்யறேன் ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினைச்சுதான் நான் வேலை செய்வேன், கரெக்டு தான். நான் ஒரு ஆசிரியர், நான் பசங்களுக்கு பாடம் எடுக்கும் போது சொல்லுவேன், பசங்க பாடம் படிக்கும் போது வீட்டில் என்ன சொல்லித்தரோம்,
நல்லா பண்ணிட்டா ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நீ நல்ல வேலை கிடைச்சா நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம், அப்படியே நல்லா வீடு காரெல்லாம் வாங்கிடலாம், வாழ்க்கையில நல்லா செட்டில் ஆகிடும். இதைத்தான் நம்ம சின்னதுலேருந்து குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்குறோம். ஆனால் நம்ம பாடல்கள் எப்படி பிடிக்கிறோம், கல்வின்றது சரஸ்வதிக்குரியது, செல்வம்ன்றது லட்சுமிக்குரியது. சரஸ்வதியை படிக்கும் போது லட்சுமியை நினைக்க சொல்லியிருக்கேன். அது சின்னதுலேயே குழந்தைங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி மண்டையில ஏற்றுவோம் நம்ம, எவ்வளோ பெரிய தப்பு. சரஸ்வதியை படிக்கும் போது சரஸ்வதியை மட்டும் அனுபவிச்சுட்டு படிக்கும் போது படிக்கிறதுக்கான அன்பை, அந்த அழக புத்தகத்தை, அந்த அறிவை, அதை நேசிங்கன்னு யாருமே சொல்லித்தரவே. இதை நீ படி, வாழ்க்கையில பெருசாக முதல்ல நம்ம மாறணும். பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாடம் போச்சுன்னா அது அப்படியே என்ன நினைக்குது, நம்ம ஒரு செயல் செஞ்சா அதுக்கு ஒரு விளைவு வேணும்னு நினைக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அந்த செயல் செய்வது அந்த அதுக்கு இயல்பா அப்படிதான் இருப்பாங்க. இயல்பா குழந்தைங்களை விடுங்க, ஒவ்வொரு செயலையும் அவங்க ஆசையா ஜாலியா இதனால என்ன கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம செய்வாங்க. ஆனா பாடத்தை மட்டும் நம்ம அப்படிதான் சொல்லித்தரோம், பாடத்தை அப்படிதான் சொல்லித்தரோம். சரஸ்வதியை நினைக்காத லட்சுமியை நினைச்சுக்கோ, சரஸ்வதி கையில வச்சுக்கோ, ஆனா அதை வச்சு லட்சுமிக்கு போறதே நினைச்சுக்கோ. இது எப்பேற்பட்ட படிப்பு அந்த பிள்ளைங்களுக்கு போகுது. இதெல்லாம் குருமார்கள் வார்த்தையா சொன்னா புரியாது, அவங்க அந்த ஆக்ஷன் மூலமா தான் காட்டுவாங்க. ஓகேவா, இப்ப குருஜிக்கு வாழ்க்கையில மூணு நிகழ்ச்சிக்கு என்ன அவர் சொல்ல வந்தாரு, நிகழ்ச்சியா பார்க்கும் போதும் புரியாது, இவழியாம அந்த சமயம் நினைச்சுக்கிட்டோம். அவர் என்ன சொல்ல வராருன்றது நமக்கு அந்த ஒவ்வொரு விஷயமும் அப்படி அழகா குருமார்கள் சொல்லுவாங்க. அப்ப நம்ம குருமார்கள் வார்த்தைகளை விட அந்த மௌனத்தையும் அவங்களோட செயல்களையும் முதல்ல கவனிக்க தெரியும். அடுத்த சொன்ன யோகானந்த பரமஹம்சர் அனுப்ப மாட்டேன்னு ஏன் சொன்னார், ஏன்னா ஒரு பற்றுதல் எப்ப நம்ம விட கத்துக்கும், நம்ம அம்மா வழி வந்தாலும் அது கடவுள் அங்க படைச்சு நம்ம தேர்ந்தெடுத்து அம்மா வழியா வந்துடுவோம், அந்த அம்மாவுக்கும் உனக்கும் அவ்வளவுதான் தொடர்ந்து அப்படிங்கிறத எப்ப கத்துப்போம், அது நம்மளால ஒத்துக்க முடியாது. அது எப்படி எங்க அம்மாவும் பகத்திட்டமா ஒன்னா அப்படின்னு நம்மளால ஒத்துக்க முடியாது. அந்த இதை புரிய வைக்கிறதுக்காகவே அவங்க ரெண்டு மாசம் இருக்கும்போது அவங்க மனம் சமநிலைப்படுது. அதாவது லவ்ன்றது அன்புன்றது ஒருத்தருக்கு மட்டும் உரியது அல்ல, இங்க இருக்கவங்க அத்தனையும் அதே போல சமநிலையில அவங்க கொஞ்ச நாளா பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அங்க அன்பு போறனா அன்பு மழை மாற்றம் ஆயிடும். ஒரு இடத்துல அன்பை செலுத்த முடியலன்னா அந்த அன்பு தேக்கியெல்லாம் வைக்க முடியாது, கண்டிப்பா இன்னொரு இடத்துக்கு போயிருக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அந்த சமநிலை வரும்போது மூணு மாசம் கழிச்சு அனுமதி கொடுத்துட்டு, ஏன்னா அப்ப அந்த பற்றுதல் இல்லை, வெறுமனே போய் அவங்க சந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அவங்களுக்கு இருக்கு. அப்ப என்னடா இவர் அம்மாவை பார்க்கணும் கூட அனுமதி தரவையாமே அப்படின்னு அந்த வெறும் செயலை பார்க்காம ஒரு குரு கிட்டது நம்ம எப்படிலாம் கத்துக்கிறோம். இப்ப ஏசு ஏன் அப்படி காலை கழுவணும், நம்ம இதுலயும் இருக்கோம். நம்ம சிவபெருமானோட தன்னோட பையன் தனக்கு ஒரு ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தோட பொருளை சொல்லும் போது எப்படி உட்காந்து கேட்டாரு, நீ என் பையன் சும்மா சொல்லு அப்படின்னு கேட்கலையே. அவனை குருவா நிக்க வச்சு தாம் பணிஞ்சு கை வாயை பொத்தி எப்படி குரு கிட்ட கேட்கணுமோ அந்த மாதிரி சிவபெருமான் கேட்டார். நான் பையன் நினைக்கல, தன்கிட்டது உருவானதுன்னு நினைக்கல, அவன் ஒரு சுயம், அவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா நீங்க அதை எப்படி கேட்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் சமமா நடத்துங்கன்றான். இயேசுக்கு நல்லாவே தெரியும் அந்த பன்னெண்டு சீடர்கள் தன்னை காட்டி கொடுக்க போறாங்க மறுநாள், அவரை சிலுவையிலே போறாங்கன்னு தெரியும். இருந்தாலும் அவங்க காலை முதற்கொண்டு கழுவுறாருன்னா என்ன பாடம் சொல்றாரு, கடவுளா இருந்தாலும் நீயா இருந்தாலும் சமந்தான், இதுல யாரும் பெருசு சின்னது கிடையாது, எல்லாரும் சமம் தானே, அவரு செஞ்சு காமிச்சா தானே நமக்கு புரியும். நம்ம இப்பதான் அவரை சாமி ஆக்கிறோம், அந்த செயல் செய்யும் போது அவர் ஒரு ஞானி தான், இப்பவுமே அவர் ஞானி தான். நம்ம எந்த ஞானியுமே கொஞ்ச நாள சாமி ஆக்கிறோம், கொஞ்ச நாள காந்தி கூட நம்ம கோயில் கட்டி ஒரு சாமின்னு சொல்லலாம் சொல்லுவான், நமக்கு அதுதான் புரிதல். ஏன்னா நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு உருவம் வேணும், பிடிக்கிறதுக்கு ஒரு பெயர் வேணும், இதெல்லாம் இல்லை கடவுள் இப்படிதான் அப்படின்னு சொன்னா நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. இப்போ இவங்க அந்த மூணு இன்சிடென்ட்லையும் இந்த பிரபஞ்சத்தோட இறைத்தன்மையை இவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. பிரபஞ்சத்தோட இறைத்தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா எல்லா செயல்களுக்கும் விளைவை கொடுக்கும், ஆனா அந்த செயல்களை நீ பந்தப்படாம இருந்தீங்கன்னா விளைவெடுத்து தப்பிச்சுக்கலாம். அவ்வளோ அழகா அந்த விஷயத்த அவங்க குருங்க சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பிரபஞ்ச உண்மை அதுதான், பிரபஞ்ச உண்மையை நீ சும்மா அப்படியே நேரடியா கொடுத்தா யாருக்கும் புரியாது. பொறுமை, இன்னைக்கு நான் தியானம் கத்துக்கிட்டேன், இல்லை ஒரு வருஷம் ஆச்சு, நான் ரெண்டு வருஷம் ஆச்சு, பத்து வருஷம் ஆச்சு, ஒண்ணு எனக்கு மாற்றம் இல்லை, பொறுமை எங்க இருக்கு.
அதான் ஒரு 30 நாள் உட்கார வச்சு சொல்ற. 30 நாள் ஒரு ஆள் வரலனாலும் நீ வந்து உட்காரத்துக்கு தயாரா இருக்கிறீங்களா? அப்படின்னா அந்த கடவுள் இறைத்தன்மைக்கு நம்ம எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? எதுக்கு நீங்க நேரம் ஃபிக்ஸ் பண்றீங்க? இந்த டைம் கூட எனக்கு இது ஆயிடணும் அப்படிங்கிற நேரத்தை நீங்க யார் ஃபிக்ஸ் பண்றது? நீங்களும் உள்ள கடவுள்னாலும் அந்த தன்மையை உணர்றதுக்கு நாள் எடுக்கும்னா பொறுமையாக பொறுமை. இந்த செயல்பாடு வந்து எத்தனை பிறவி கொடுக்கட்டும், அத்தனை பிறவியில அந்த பொறுமை இல்லாம நம்ம அந்த நிலையை அடைய முடியுமா? அதையும் அந்த பிரபஞ்ச உண்மைகளை தான் அவங்க தன்னோட வாழ்க்கையில காமிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த அந்த பந்தம் சொன்ன அவர் சமநிலையே சொன்ன. இப்போ ரூமி அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஆடுவாரு, கவிதையும் பாடுவார். எல்லாரும் தியானத்தை நம்ம தியானம் மூலமா ஞானம் அடைஞ்சோன்றோம். இந்த ரூமி மட்டும் நடனம் மூலமாவே தியானம் அந்த ஞானத்தை அடைஞ்சவர். அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, வீட்டுல அப்பா அம்மா உங்களை அடிப்பாங்க, அதாவது அப்பா அம்மா செல்லம் கொடுப்பாங்க, ஆனா ஆசான் அடிப்பார். அந்த செல்லத்தை விட ஆசான அடி வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்குவார். ஏன்னா குருக்கள் வந்து பாதையில முழுக்களை தான் தூங்குவாங்க, பாதை நமக்கு ரொம்ப கடினமா தெரியும். எதுக்காக அந்த முக்களை தூங்குறாங்க அப்படின்னா, நீ பூவா மலர்றதுக்காக. நீ பூவா மாறணும்னா அந்த முக்கள்லாம் நீ நடந்து பழகு. கஷ்டமா தான் இருக்கும் அவங்க பாதை சொல்லும் போது. நான் தியானத்துக்கு வர முன்னாடியே நல்லா இருந்தப்பா, அந்த பிறகுதான் நிறைய கஷ்டம் வந்து நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்கு கஷ்டம் வருதுனாலே நீ டெஸ்ட்டுக்கு தயாராகிட்டன்னு அர்த்தம். தேர்வு யாருக்கு இருக்காது? ஸ்கூலுக்கே போகாதவங்களுக்கு தான் தேர்வு இருக்காது. நீ ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு டெஸ்ட் வருது. அப்ப நீ அந்த பாதையில நடந்திருக்க, அதனாலதான் உனக்கு அந்த தேர்வு வருது. அப்ப நீ அதை சந்தோஷமா ஏத்துக்கணும். நான் முன்னேறிட்டேன், வாழ்க்கையில முன்னேறிட்டேன், கடவுள் எனக்கு தேர்வு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார், அது நான் எப்படி ஜெயிக்கிறேன் அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுப்போம் இல்லையா? நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிறதுனால ரமணரை பத்தி சொல்லுவோம். ரமணர் கிட்ட ஒருத்தருமே கேட்டிருக்கேன், நான் உங்ககிட்ட நிறைய கத்துக்கொள்ள வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரமணர் பத்தி சொன்னது என்ன அப்படின்னா, இங்க எதையும் கத்துக் கொடுத்தது இல்லப்பா, நீ இவ்வளவு நாள் கத்துக் கொடுத்ததை கழிக்க வேண்டிய வேலை தான் என்னோட வேலை அப்படின்னாரு. எப்படி அப்ப இவ்வளவு நாள் என்னதான் நான் கத்துக்கிட்டேன்? ஒரு செயலற்ற தன்மைக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு செயல் தேவைப்படுது. அந்த ஓசையற்ற தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் தேவைப்படுது. அதே போல நம்ம வந்து அந்த நிலையை அடையணும்னா நிறைய கருத்துக்கள் தேவைப்படுது. அந்த பிரபஞ்சத்தோட இணையும் போது அந்த கருத்துக்கள் தேவையில்லைன்றது. அப்ப நான் இவ்வளவு நாள் என்னதான் கத்துக்கிட்டேன்? அப்ப ரமணர் ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுவார், நான் கத்துக்கொண்டேன் அப்படின்னு நீ சொல்றீங்கன்னா நீ ஒரு ஆளு கத்துக்கொடுற விஷயம் வேற, அங்கே நீ ரெண்டா பிரிஞ்சிட்ட இல்லையா? தமிழ்ல சொல்லுவாங்க செய்பொருள் செயல்படு பொருள். நீ ரெண்டா பிரிஞ்சிட்டீங்க அப்புறம் எப்படி ஒன்னாவ? அப்ப அந்த கருத்துக்கள்ல இருந்து நீ விலகு. நீதான் அந்த உண்மையு புரியும் போது செய்பவன் நீ அல்ல, நான்ன்ற விஷயம் அங்கதான் மாறும். நிறைய விஷயத்த நமக்கு தோணும், எனக்கு இதெல்லாம் தெரியப்பா, இந்த புக்கெல்லாம் நான் படிச்சிட்டேன், நான் நிறைய விஷயம் அங்கெல்லாம் போயிட்டேன், இந்த இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு நம்ம நான் நம்ம ஏத்துவோம். அந்த கருத்துக்களை நீங்க முதல்ல கைவிடணும். அப்ப எப்படி கத்துக்க? அது வேணும், நானுங்கிறது விதை, அது இருந்தாதான் மரம். நான் இப்ப நாய் தெரியுமா? நாயை கூப்பிட்டு நான் யாரு அது சார் நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை, நான் யாருன்னு யோசிக்கிறவங்க எல்லாருக்குமே நான்ன்ற ஒரு விதை வேணும். நான்ன்ற விதை இல்லாம மரம் கிடையாது. ஆனா மரம் வந்த பிறகு விதைக்கு வேலை இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்பயும் அதை புடிச்சு தொங்கிக்கிட்டே இருந்தா எப்படி மரம் வரும்? இதையே நம்ம நிக்காதீங்க அப்படிங்கறதுதான் எல்லா மகன்களும் நமக்கு சொல்றது. இப்ப நம்ம பத்திரிச்சுட்டு போவோம். நம்ம குருஜி ரொம்ப அழகா சொல்லிட்டார், நீ குரு குருவா தேடி போகாதப்பா, உன்கிட்டயே குரு இருக்காரு, உன்னோட சுவாசம் தான் உனக்கு குரு அப்படின்றத ரொம்ப எளிமையா இப்ப இல்ல அந்த நூற்றாண்டுகள்ல மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்த நம்மளோட பத்திரிச்சு. வாழ்க்கை எப்படி கொண்டாட்டமா வாழ்ந்த, சந்தோஷமா வாழ்ந்த, செய்யற ஒவ்வொரு செயலையும் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு நினைக்காம அந்தந்த கணத்துல வாழ்ந்தீங்கன்னா, அந்த சக்தியை உள்வாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருந்ததுன்னா, ஒரு குருவை பார்க்காம ஒரு குரு கிட்ட பேசாம அவர் உங்களுக்கு உங்களை தெரியப்படுத்துவார். உங்களுக்கு என்ன தெரியப்படுத்தணுமோ அவரை நீங்க ஈஸியா கைக்குள்ள கொண்டு போக முடியும். எப்போ? அவரை பார்க்கவே வேண்டாம், அவர்கிட்ட பேசவே வேண்டாம்,
ஏன்னா நம்ம குரு நமக்குள்ளேயே இருக்கும் போது அந்த சுவாசத்தை கவனிச்சாலே இந்த பிரபஞ்ச உண்மைகள் யாராலும் புரிய வைக்க முடியும். வாசலை வேணா காட்டுறான், இதுதான் பாதை போல சொல்லலாம். உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறது நம்ம வேலை தான். ஏன்னா ஒவ்வொருத்தர் பாதையும் வேற. இது ஸ்கூல் பாடம் மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே புக்கு ஒரே சப்ஜெக்ட் ஒரே பரீட்சை கிடையாது. அவங்கவுங்க நிலைக்கு அவங்கவுங்க பாதை வேற அப்படிங்கிறதா இந்த குரு சீல தத்துவத்துல நம்ம முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டியது. குருனா யாரோ வருவாங்க நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் கிடக்குறேன்னா அந்த இடத்துல விட்டுருவாங்கன்றதெல்லாம் சுத்தமா நம்ம மறந்துடணும். அதை நம்ம பத்ரிஜி ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. எனக்கு இங்க வரும்போது சுனிதா மேடம் நீங்க ஏதாவது டாபிக் சொல்லுங்க அப்படின்னா எனக்கு டக்குனு ஏன் தோணுச்சு அப்படின்னா அவங்க பத்ரிஜி கூட பத்ரிஜி குருஜி கூட பழகின முறையை நான் பார்த்துருக்கேன். அவங்க எப்படி அந்த ஒரு அந்த பயபக்தி அவர்கிட்ட அவர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டே அவர் என்ன சொல்ல போறாரு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு மொத்தத்தையும் அவங்க செஞ்சுட்டே இருப்பான். அந்த ஒரு நிகழ்வு பார்த்த உடனே அவங்க கூப்பிட்ட உடனே எனக்கு இதுதான் டாபிக் அப்படின்னு தோணுச்சு. அப்படி டாபிக்னு தோணுன அடுத்த செகண்ட் எனக்கு மெசேஜஸா வரும். அதை பரிந்து கொடுத்த எல்லா மெசேஜும் தான் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன். எதுவுமே தேடி போக வேண்டாம். உங்களுக்குள்ள உருவாங்கிற சக்தி இருந்தா எல்லா குருமார்களும் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. எந்த ஒரு முறையிலையாவது உங்களோட கனெக்ட் ஆயிடுவாங்க. அந்த முழு நம்பிக்கையில நீங்க இருந்துட்டீங்கன்னா குருவை தேடி போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம சுவாசத்தை கவனிச்சுட்டு இன்னைக்கு இது வேணும்னு அது ஒரு கற்பக வீழ்ச்சம். பிரபஞ்சம் ஒரு கற்பக வீழ்ச்சம். கேட்கதான் நமக்கு தெரியல. கேட்கும் போதே ஒரு பிடிப்பு வச்சுக்கோம், கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற எண்ணம் தான் அங்க பிடிக்கிறதே தவிர பாக்கி எந்த விஷயம் நமக்கு தடை கிடையாது. தடை அங்க இல்லை, தடை இங்க இருக்கு. அந்த ஒரு முழு நம்பிக்கை பொறுமை சொல்றது எதுனாலும் கரெக்டு தான், கஷ்டம் வந்தாலும் கரெக்டு தான், இன்பம் வந்தாலும் கரெக்டு தான், துன்பம் வந்தாலும் கரெக்டு தான். அந்த நிலையில இருந்தோம்னா எல்லா உருமார்களும் குடியும் அவங்க எங்க இருந்தாலும் சரி எந்த நூற்றாண்டுல இருந்தாலும் சரி அவங்க கூட நம்மளால கனெக்ட் ஆக முடியும். கருத்துக்களை உங்க கூட பகிர்ந்து கூட வாய்ப்பு எடுத்திருக்கு. மிக்க நன்றி.